ஹே கைஸ் வாட்ஸ் அப் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்ரீ டிவில். இன்றைக்கி எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். ஆனால் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இமேஜை கூட இந்த மாதிரி ஒரு வேற லெவலாக கலர் சேஞ்ச் பண்ணி ஒரு பொக்கே எஃபெக்ட்டில் ரொம்ப சூப்பராக அதை எடிட் பண்ண முடியும். அதுவும் நம்ம பிக்ஸ்ஆர்ட்டில் எடிட் பண்ண முடியும். அது எப்படின்றத இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சிருக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சிருக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எவ்வளோ ஒரு புது புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி ப்ரோசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணால் பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உள்ள ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும் போது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ முடிஞ்சிருக்க அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்ட்ட பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து ஒரு ப்ளஸ் 10 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு ப்ளஸ் 15 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்கள் சேச்சுரேஷன் இருக்கும், ஸோ சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை வந்து ஒரு மைனஸ் 13 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஹைலைட்டுன்னு இருக்கும், ஸோ ஹைலைட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட்டை வந்து நான் கொஞ்சமாக கம்மி பண்ணுறேன், ஒரு மைனஸ் 6 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோ வந்து ஒரு மைனஸ் 7 செட் பண்ணுறேன். ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ரெசரக்ஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு கடைசியாக வந்து இன்வெர்ட்னு இருக்கும், ஸோ இன்வெர்ட்டை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது இமேஜ்லாம் ஜூம் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸை ஏற்றிக்கலாம், ஒரு 90 செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இமேஜோட ஸ்கின்னுக்கு மேலே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இமேஜோட ஸ்கின் கலரே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டார்க்காக வரும், ஸோ இமேஜ் பக்கம் கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி எங்கெல்லாம் ஸ்கின் இருக்கோ, ஸோ அந்த நேரத்தில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பக்காவது அந்த ஸ்கின்னுக்கு மேலே பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க, இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, அகைன் டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனை மட்டும் ஒரு 100 செட் பண்ணுங்கள், ப்ளஸ் 100 செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு எரேசர் ஐக்கான் இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போது இங்கேயும் எரேசர் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். இப்போது இமேஜோட ஸ்கின்னுக்கு மேலே மட்டும் எரேஸ் பண்ணுறங்க, மற்ற இருந்த எல்லா இடமும் ஓகே, இமேஜுக்கு மேலே இருக்க ஸ்கின்னை மட்டும் எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸ்கின்னுக்கு மேலே பக்காக வந்து எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே கிளாரிட்டின்னு இருக்கும், ஸோ அந்த கிளாரிட்டி கிளிக் பண்ணிவிட்டு கிளாரிட்டியை வந்து ஒரு ப்ளஸ் 10 செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும், இதில் கலர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் லீப்ளேஸ்ன்னு இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணுறங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேனல் வரும், ஸோ இந்த பேனலை வந்து கரெக்டாக வந்து அந்த பேக்ரவுண்ட் இருக்க இமேஜுக்கு மேலே செட் பண்ணுங்கள், கரெக்டாக அந்த க்ரீன் கலர் இமேஜுக்கு மேலே. ஸோ செட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் இமேஜ் கலரே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரீப்ளேஸ் யூஜின்னு இருக்கும், ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து கம்மி பண்ணி ஒரு 59 செட் பண்ணுறேன். மினிமம் யூஜை வந்து நான் ஃபுல்லாக ஏற்றிக்கிறேன், மேக்ஸிமம் யூஜை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 42 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும், இதில் பேக்ரவுண்டுன்னு இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை விட்டுட்டு பேக்ரவுண்டு ஃபுல்லாக வந்து சேம் கலரே அப்ளை ஆகிடும். இப்போ டிக் பண்ணிடலாம், இங்கேயும் டிக் பண்ணிடலாம், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர், இமேஜ் இருக்க பேக்ரவுண்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு கலர் பேனல் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த கலர் பேனலில் முடிஞ்சளவுக்கு பெருசாகிடுங்க, கரெக்டாக அந்த இமேஜ் ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஓவர்லே அப்படின்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போது எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்வெர்ட் இதை கிளிக் பண்ணுறங்க. அகைன் ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸ் ஏற்றிட்டு இமேஜுக்கு பேக்ரவுண்டில் மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ண உங்களுக்கு கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும், ஸோ முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பண்ணுங்கள்.
ஓகே ஓவரால் பக்காக அந்த பேக்ரவுண்டு மட்டும் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், இதை பிளர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டே பிளர்ன்னு இருக்கும், ஸோ இந்த பிளரை கிளிக் பண்ணுறங்க. அகெயின் அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளர் அமௌண்ட்டை வந்து ஒரு ஒரு 7 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிவிட்டு மேலே எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இதில் பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே இப்போ பர்சனை விட்டுட்டு பேக்ரவுண்டு ஃபுல்லாக வந்து பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணும்போது இமேஜ் பார்க்கணும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஓகே இப்போ டிக் பண்ணிடலாம், இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட் ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே இந்த இமேஜ் கரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக செட் பண்ணிவிட்டு பெருசாக்கிடுங்க. ஓகே இதை வந்து கரெக்டாக வந்து ஒரு சைடில் அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் செட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்க்ரீன் இதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை மட்டும் வந்து கொஞ்சமாக ஏற்றுங்க. கரெக்டாக வந்து ஒரு +29 செட் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே இப்போது இந்த PNG வந்து கரெக்டாக வந்து ஒரு சைடில் இருக்க மாதிரி செட் பண்ணுங்கள், பர்சனோட ஒரு சைடில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிளியர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூப்ளிகேட் இதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃப்ளிப் ரொட்டேட்டுன்னு இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் வர மாதிரி பார்த்துங்க. ஓகே ஓகே பக்கா வந்து அது ஆப்போசிட் சைடில் வரும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இந்த சைடு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம். ஓகே சூப்பர். செட் பண்ணதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ரா இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறங்க. ஓகே நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பிக்ஸ்ஆர்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களே இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் எந்த இதுமான செட்டிங்ஸும் பண்ணாதீங்க, எந்த இது சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீ செட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், இந்த ப்ரீ செட் லிங்க் தான் அது. ஸோ இந்த ப்ரீ செட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், ஃப்ரீ தான். ஓகே இப்போ மேலே இருக்க 3 கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹீலிங் மாஸ்கிங் ரெண்டுத்தையும் டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறங்க. இப்போது பிக்ஸ்ஆர்ட் எடிட் பண்ண ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதில் மேலே இருக்க 3 கிளிக் பண்ணிவிட்டு பெஸ்ட் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறங்க. பூம் இது பிஃபோர் இமேஜ் ரொம்ப டல்லாக கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியாக இருந்தது, ஸோ ஆஃப்டர் வந்து இமேஜ் பூஸ்ட் அப் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், இது பிஃபோர் ஸ்கின் டோன் எப்படி இருந்த ஸ்கின் டோன் எந்த மாதிரி ஸ்கின் டோனை சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள். அண்ட் பேக்ரவுண்டை பாருங்களா, இது பிஃபோர் ஆஃப்டர் ரொம்ப வேறு லெவலில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க, ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும் போது தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளர் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போ ஒரு புது புது வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்ன எங்கே ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நான் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா, பை பை ஃப்ரம் எஸ்டி.